அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறளி அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, கரெக்ஷன் பீரியடும் முடிஞ்சிருச்சு. இந்த தமிழ் தகுதி தேர்வு, ஜிஎஸ்சி, மேக்ஸு, இதெல்லாம் எப்படி படிக்கணும், நம்மளால் பாஸ் ஆக முடியுமா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு பதிலும் விடையுமாக உங்களோட குழப்பங்கள் தீர்வக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, எந்தெந்த டாபிக்லாம் படித்தா இந்த 40+ மதிப்பெண் எடுத்தால் பாஸ், அதாவது அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா. அதுக்கு நம்ம ஒரு 10-18 டாபிக் தான் வச்சுருக்கோம். அந்த 18 டாப்பிக்கை ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் சத்தியமாக ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு கிராக் பண்ணிடலாம். ஏன் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் 60% மார்க் எடுத்து பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட டெக்னிக்கல் பேப்பரும் ஜிஎஸ் பேப்பரும் திருத்துவாங்க, இல்லாட்டி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 60% மார்க்கு தான் இந்த 40+ மதிப்பெண். இந்த 40+ மதிப்பெண் எடுக்கிறேன்னா ஒரு 5-10 டாபிக்ஸ் படித்தாலே 50-60 மார்க் எடுத்துடலாம். அப்போ எதை படிக்கணும், அது கொஸ்டின்ல எப்படியெல்லாம் கேட்பாங்க, எந்தெந்த டாபிக்ல என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்க அப்படின்றது கடைசி வரைக்கும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனல்ல எல்லா விதமான எக்ஸாம்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு இருந்தாங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரியா. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும், 100 கொஸ்டின் சரியா. அதாவது ஒரு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல காலையில வந்து டெக்னிக்கல் பேப்பர் 1 எழுதுவீங்க, மத்தியானம் பேப்பர் 2. பேப்பர் 2ல பார்ட் ஏ தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுல 100 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 60% மார்க் எடுக்கணுங்க, 60% மார்க் எடுக்கணும் சரிங்களா. அப்ப 60% மார்க் எடுக்கணும்னா எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மார்க். ஸோ இந்த 40 மார்க்கை எப்படி எடுக்கலாம், இந்த 40 மார்க்கை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து நீங்கள் பாருங்கள். ஸோ என்னென்ன டாபிக்ஸில் இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் போன வருஷம் நடந்த டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லாம் நடந்திருக்கும். இந்த கொஸ்டினில் வச்சு தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் தெளிவாக பாருங்க அப்படின்றது. ஸோ அந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அதில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க, இப்படி கம்ப்ளீட்டாக நான் சொல்லிட்டேன்னா வேலையே முடிஞ்சு போச்சுங்க, சுத்தமாக வேலையை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்மளோட ஆர்எல்இ அகாடமியில் மெட்டீரியல் எல்லாமே நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க்ஸு கீழே இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்து எப்படி இருக்கும் என்னன்றதையும் அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா. ஸோ போன வருஷம் நடந்த 2023 நடந்த தாள் பேப்பர் 2, அதில் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்பாங்க, பொது அறிவு வந்து பட்டய படிப்பு தரத்தில் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாட்டியே ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இங்கே பாருங்க, அதாவது வினை வாக்கியத்தை வச்சு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க பாருங்க. அதாவது பிறவகை, பிறவினை வாக்கியம், தன்வினை வாக்கியம், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, 3 கொஸ்டின். நீங்கள் பாருங்க ஃபஸ்ட் எடுத்தானே இருக்கு பாருங்க. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக்க, பிறவினை வாக்கியம்னா அதாவது பிதர் சொல்ற மாதிரி இருக்கணும். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர், அதாவது அவங்க செஞ்சாங்க அப்படின்றது சொல்றதுதான் பிறவினை வாக்கியம் சரியா. அடுத்து என்ன பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல், இராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது, இராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. அதாவது ஒரு செயலை செய்யறாங்க, ஒரு செயலை செய்யறாரு, அப்ப அது வந்து என்னது, செய்யப்பாட்டு வினை, செய்யப்பாட்டு வினை. இப்ப தன்வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா இராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது, இராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதினார், புலவர் குழந்தை எழுதினார் அப்படின்றது தன்வினை. எழுவித்தார், அதாவது எழுத வைத்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பிறவினை, எழுத வைத்தார் அப்படின்றத பிறவினை, எழுதினார் அப்படின்னா அது வந்து செய்வினை சரியா. அடுத்து
எவ்வகை வாக்கியம் என கண்டறி தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க வரலாம். குமரன் கம்பராமாயணம் கற்றார், இது வந்து தன்வினை, அதாவது தனக்காக கத்துக்கிட்டார், சரியா? அடுத்து குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார், இது வந்து பிறவினை, பிறவினை. சோ இந்த மாதிரி தான் இருக்கு. இதுலயே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் மூணு க்வெஸ்சன் முடிஞ்சா, அப்ப இதுல இருந்து மூணு க்வெஸ்சன் கேக்குறாங்க. எவ்வகை வாக்கியம் என்பதுல இருந்து மூணு க்வெஸ்சன் கேக்குறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்குதல். அப்ப இதுல மூணு க்வெஸ்சன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்குதல், அதாவது இது வந்து என்னன்னா உங்களுக்கு இணைப்பு சொல் அப்படின்ற கான்செப்ட்ல வரும், இணைப்பு சொல் அப்படின்ற கான்செப்ட்ல வரும். சோ இதுல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க. எத்தனை க்வெஸ்சன் கேட்பாங்க? மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அப்போ இதில் மூணு க்வெஸ்சன் இருக்கப்ப, அதாவது ஒரு வாக்கியத்தை கொடுத்துருவாங்க, அது கரெக்டான வாக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். அன்பு செலுத்துதலே மனித நேயம் எல்லா உயிர்கள் எடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்களா? இதை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்கணும், அவ்வளோதான். ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்கணுங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, அது ஒரு அதில் எத்தனை க்வெஸ்சன் கேட்பாங்க? ரெண்டு க்வெஸ்சன், அதாவது மூணுல இருந்து ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க, சரியா? இங்கே பாருங்க, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதலே மனித நேயம், மனித நேயம் அன்பு செலுத்துதலே உயிர்கள் எடுத்தும், இது தப்பு. எல்லா உயிர்களிடத்திலும் மனித நேயம் செலுத்து, அதாவது ஒரு சென்டென்ஸ் முழுமை பெறல, அதை நம்ம பார்க்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனித நேயம், இதுதான் கரெக்ட். அடுத்து இரு வினைகள். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைகள், அதாவது காலத்தை பொறுத்து மாறக்கூடிய வினைகளாக இருக்கும், சரிங்களா? ஓகே, கதிர் அலுவலத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அதாவது நீங்க அந்த பொருத்தமான வினையா இருக்கணும். இப்ப கதிர் அலுவலத்திலிருந்து விரைவாக வந்தான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருகிறான், இது போட்டா சென்டென்ஸ் வருதா? தப்பு. ஒரு நார்மலா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அந்த கான்செப்ட்லதான் நடக்குது, வந்து விட்டான் இவன் வரவில்லை. அடுத்து இந்த விடை, விடையை பாத்தீங்கன்னா ஒரு ஆறு விடை இருக்குன்னு நினைக்கிறேன், இதை பாத்தீங்கன்னா நம்ம அப்காங்கல பார்ப்போம். ஸோ இதுல இருந்து எத்தனை க்வெஸ்சன் கேட்பாங்க? இந்த விடையில இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இதை நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எதிர்மறுத்து கூறல் விடை, அதாவது மறை விடை, உடன்பட்டு கூறல் விடை, நேர்விடை, நேர்ந்ததை கூறுதல் தான் நேர்விடை, சரியா? உடன்பட்டு கூறல்னா என்னது? அடுத்து நேர்ந்ததை கூறல், உற்றது உரைத்தல் விடை, இனமானதை கூறுதல் என்னது? இனமொழி விடை. அப்ப இனம் இனம் அந்த கான்செப்ட். ஸோ இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க, இது அடிக்கடி கேட்பாங்க. இதுலதான் எத்தனை க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா இதுல அஞ்சுல இருந்து ஆறு க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த அகர வரிசையில இருந்து மட்டும் அஞ்சுல இருந்து ஆறு, அப்ப அஞ்சு இங்க ஒரு ஆறு அங்க ஒரு மூணா பத்து க்வெஸ்சன் ஆச்சா? பத்து இன்ட்டு அப்ப இதுல எத்தனை மார்க்? பதினஞ்சு மார்க் நீங்க எடுத்துட்டீங்க. இதுல என்ன பண்றீங்க? பதினஞ்சு மார்க் நீங்க எடுத்துட்டீங்க, சரியா? இது ஒண்ணு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இது எப்படின்னா அகர வரிசைப்படியில ரெண்டு டைப்ல கேட்பாங்க. என்ன ரெண்டு டைப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்தை வச்சு ஒரு கான்செப்ட்ல கேட்பாங்க, மெய்யெழுத்தை வச்சு ஒரு கான்செப்ட்ல வச்சாங்க, அதே மாதிரி உயிர்மை எழுத்தை வச்சு ஒரு கான்செப்ட்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு ரெண்டு க்வெஸ்சனாக கேட்பாங்க. இங்க பாருங்க, இதுல வந்து உயிரெழுத்து வந்திருக்கா, மெய்யெழுத்து வந்திருக்கு, உயிர்மை எழுத்து வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. அப்போ உடுக்கை உ, ஏன்னா உயிரெழுத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், உடுக்கை உரிமை முடிஞ்சா. அடுத்து கா, ஏன்னா இக்கு இங்கு இச்சு வரிசையில காதா ஃபர்ஸ்ட், தா அடுத்து, அடுத்து இது. ஸோ அந்த வரிசையில டி தான் கரெக்டு, சரியா? அது ஒரு கான்செப்ட். இதுல இருந்து உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சன் கேட்பாங்க? ஆறு க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்க. வேர் சொல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க. எத்தனை க்வெஸ்சன்? மூணு க்வெஸ்சன். அப்ப வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்றது பாத்தீங்கன்னா உரைத்தான், உரைது என்பதுதான் வேர் சொல். வேர் சொல்லை தேர்வு செய்க, செல், அதாவது சென்றனர் அப்படின்றதுக்கு வேர் சொல்லு பாத்தீங்கன்னா செல். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடற்கலன்கள் எவை என கண்டறிக. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பேசிக்கா இருக்கிறத விட்டுருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இந்த பிழை திருத்தத்துல இருந்து எத்தனை க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸியா 40 மார்க் எடுத்தா போதும், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு எடுத்தாலும் என்னது இந்த பேப்பர் மார்க்கை உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த பேப்பர் மார்க்கை உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நம்மளோட ஆர்எல்இ அகாடமியில பாத்தீங்கன்னா மெட்டீரியல், மெக்கானிக்கலுக்கு மெட்டீரியல் இருக்கு, டிகிரி அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மேல ஐ பட்டன்லயே கொடுத்துருக்கேன், இப்ப பாருங்க. பார்த்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரிங்களா? பார்த்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இதை நம்ம பேசி நம்ம வந்து டைம் எடுக்க விரும்பல. ஓகே, பிழையற்ற தொடரை கண்டறிய. மயில் ஓர் அழகான பறவை, மயில் ஓர் அழகான பறவை. ஸோ இதுல பிழையற்ற தொடர் இதுதான். ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் ஒரு இந்த கான்செப்ட்லதான் கொடுப்பாங்க. ஓர் ஒரு ஓர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? அதாவது உயிரெழுத்து முன்னாடி,
உயிரெழுத்து பின்னாடி வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும், ஓர் அப்படின்றது வரும். இதே மெய்யெழுத்து அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நகரம், மதுரை ஒரு நகரம். ஓகேவா, மதுரை ஒரு நகரம். அப்போ வந்து இந்த இடத்துல என்னது, உயிர் மெய்யெழுத்து மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு வரும், உயிரெழுத்து வந்துச்சுன்னா அழகான பறவை அப்படின்றது ஓர் வரும். சரியா, ஓகே, இந்த இது முடிஞ்சிருச்சு. அப்ப இதுல இருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல கேட்பாங்க, அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு பொறுத்துக கான்செப்ட்ல ஒன்று வரும், பொறுத்துக கான்செப்ட்ல ஒன்று வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டு இதுல எது சரியான பொருத்தம் உள்ளது அப்படின்றதையும் கேட்பாங்க. இப்போ இதை நாடு கொடுத்துட்டு இதை கொடுத்துருக்க மாட்டாங்க, இது கொடுக்காம இதுல எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு மட்டும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டூ க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வருது. ஸோ இதெல்லாம் எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக் பேக்கு இந்த இலக்கணம் இந்த இதில் கேட்கக்கூடிய முக்கியமா எல்லாமே இருக்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொழித்திறன் பயிற்சின்னு இருக்கும் பாருங்க, ஸ்கூல் புக்ல 6th to 10th வரைக்கும் படிக்கிறீங்களா, ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் மொழித்திறன் பயிற்சி இருக்கும், அங்கதான் வந்து இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த இது ஈஸியா அடிச்சிட முடியும். ஸோ பேட்ரியாட்டிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், ஆர்ட் கேலரி அப்படின்றது கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அப்புறம் 2, 3, 4 நாளே ஆன்சர் கரெக்ட், அவ்வளோ முடிஞ்சு. அடுத்து ஒருமை பன்மை, ஒருமை பன்மையில இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, ஒருமை பன்மையில இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 questions கேட்பாங்க, அதுல இருந்து ஒரு 2 questions கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்ல எது உங்களுக்கு ஈஸியோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா பாருங்க, மலையை பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் இது வந்து என்னன்னா இதுல வந்து உயர்தினை அக்ரினே வரும். இப்போ மக்கள் அப்படின்னா புரிகின்றன அப்படின்றது கான்செப்ட் கரெக்டு, அது வந்து உயர்தினையா இருந்தா புரிகின்றன கரெக்ட், இது வந்து என்னது அக்ரினே உயிரில்லாத பொருள், அப்போ வந்து புரிகின்றது அப்படின்றது தான் கரெக்டானது. அடுத்து மரபு பிழை பெயர், மரபு பிழை அதாவது ஒளி வேறுபாடு அறிக, அப்புறம் மரபு பிழை, சேவல் கொக்கரிக்குமா, சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும். ஸோ இதுல இருந்து 2 questions கேட்பாங்க. பிழை திருத்தம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். சரியா, சிக்கனமாக பயன்படுத்துவேன், இதுதான் சரியானது. சந்திப்பிலையை நீக்க சொல்லியிருக்காங்க, அது என்னது கரெக்டான ஆன்சர் தான். சரியா, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருந்தாத இணை, இது நார்மலா கேட்பாங்க. அதே மாதிரி எதிர்ச்சொல், பொருள் கூறுக எதிர்ச்சொல் கேட்பாங்க, இது வந்து நம்ம அந்த அளவுக்கு படிக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இடம் எங்கும் அதாவது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை இருந்து 6 questions கேட்பாங்க. ஸோ இதுல 6 questions, அதுக்கப்புறம் இன்னொரு இதுல 6 questions சொன்ன ஞாபகம் இருக்கா, அகர வரிசைப்படுத்திக்க, அப்போ 6, 6, 12 ஸோ இதுலயே உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கும். இடம் எங்கும், இந்த இம்மு கூட்டலையே சேர்ந்ததா என்னவாகுது, மேவாகுது, அப்ப இடம் எங்கும். காடு கூட்டல் 6, காட்டாறு, இதெல்லாம் நம்ம இலக்கணத்துல படிக்கிறப்ப படிப்போம். இந்த தன்னோட்டு இரட்டல் அந்த விதிப்படி காடு என்பது என்னவாகுது, இட்டு கூட்டலா அப்படின்றது தெரியும், தன்னோட்ட விதிப்படி காட்டாறு அப்படின்றது மாறும். அதே மாதிரி ஒருமை பண்பை, 4 பக்கங்களையும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. சரியா, அடுத்து ஒருமை பண்மை, லட்சுமி கூப்பிடுவாள். ஸோ ஒருமை பண்மையில இருந்து எத்தனை, இப்போ பார்த்த வரைக்குமே 4 questions ஆயிருச்சு. அதுல இருந்து கேட்பாங்க, இங்க பாருங்க, தவறான இணை, மக்கள் அக்ரிணை பண்மை, மக்கள்ன்றது உயர்தினை பண்மை. சரியா, மக்கள் அப்படின்றவங்க உயர்தினை பண்மை, அப்ப தவறான இணை இவங்க தான். அடுத்து சரியான எண்ணடையை தேர்வு செய்ய, நான் சொன்னேன்ல இந்த ஐஎம் அதாவது உயிரெழுத்து வந்துச்சுன்னா என்ன வரும், ஓர், உயிர் எழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும். சரியான தொடர், அந்த சொற்களை வரிசைப்படுத்துகிறீர்கள அந்த வரி, அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அடுத்து கொடுக்கப்பட்ட தொடர்களை செய்தி தொடரை தேர்வு செய்ய. ஸோ இதுல வந்து இப்ப ரீசெண்டா வந்து இந்த க்வெஸ்சன் கேட்கறாங்க, இது தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க, இல்லாட்டி என்ன பண்ணுங்க ஈஸியா விட்டுருங்க. அடுத்து கலை சொல், இது நான் சொன்னேன்ல கலைச்சொல் டிரான்ஸ்லேஷன், பொறுத்துக்க டைப்ல ஒண்ணு பொருந்தா, அதாவது மேட்சத்துல தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த இதுலயும் டைரக்டாவும் கேட்டிருக்காங்க, ஸ்டாம்னா புயல், இந்த மிசைல். அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு என்னது, 4 questions கேட்டிருக்காங்க, இதுல இருந்தே உங்களுக்கு 4 questions கேட்டிருக்காங்க. அப்ப இந்த புக்குக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய இந்த கலை சொற்கள் அப்படின்ற டாபிக் எல்லாம் தயவு செய்து படிச்சுக்கோங்க. அடுத்து குறிநெறியில் மாற்றுறது தவறான இணை, இருபொருள் சொல், இருபொருள் சொல், அதே மாதிரி ஒரு பொருள் சொல். ஸோ இந்த மாதிரி இதுவும் இப்போ கேட்குறாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இருபொருள்லயே 2 questions கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா புக் பேக் பின்னாடி அந்த இலக்கணம் அந்த பாடல் இலக்கியத்தில் படிக்கிறதுல தான் இந்த ஒரு பொருள் தரும் தலைச்சொற்கள் இருக்கக்கூடியது. சரியா, அடுத்து வினாவுக்கேற்ற விடை, விடை கேட்ட வினா,
இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களால ஈஸியாக அடிச்சிட முடியுங்க. யாது என்ற வினாச்சலை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க, இதில் எல்லாத்தையும் போட்டு பாருங்க. திருக்குறளை ஏற்றியவர் யாது அப்படின்னு வரும், இந்த இடத்துல யாரு தான் வரும். கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை, எந்த சொற்களை பேச வேண்டும், அறநெறி சாரணம் என்பதின் பொருள் யாது. ஸோ இதுலேயே நான் வந்து என்னது நாலு இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறத அண்ணா நூலகம் ஏன் உள்ளதுன்னா வரும், தப்பு எது உள்ளதுன்னு வராது, எவற்றை உள்ளது எங்கு உள்ளதா வரும். அப்புறம் விடை கேட்ட வினா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. விடை கேட்ட வினா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க, அதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. விடை கேட்ட வினா அப்படின்றதுல இருந்து உங்களுக்கு எத்தனை 3 கொஸ்டின் கேட்பாங்க, அதுல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி காலம், காலத்தை பேஸ் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க. காலத்தை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்த்து பார்த்து பதனமா போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது கவனமா போக அப்படின்றத வட்டார வழக்கு சொல், அதோட எழுத்து வழக்கு கவனமாக. ஸோ இதுவும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறுத்தர் குறியீடுகளில் 2 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஆனால் இதில் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் ஈஸியான டாபிக்ஸ் எதுவோ அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், சரியா? அதே மாதிரி மருவு, மருவுலேருந்து என்னது 2 கொஸ்டின்ஸ் வரும், சரியா? அதாவது சோழநாடு சோனாடுன்னு வந்திருக்கும், கோவை கோயம்புத்தூர், குடந்தை அப்படின்றது கும்பகோணம், அதே மாதிரி தஞ்சாவூர் தான் என்னென்ன இருக்கும், தஞ்சை. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது, இதிலேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறிய, கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே தமிழ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விடை, விடை பாருங்க, என்னுடன் ஊருக்கு உருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேன், அதாவது வினா எதிர் வினாதல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. டெபிட் கார்டு, ஸோ அப்போ டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு 6 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதை நீங்கள் அந்த புக்கு பேக் பின்னாடி இருக்கிற அந்த ஒவ்வொரு கலைச்சொற்களையும் படித்தாலே உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக படிச்சுருங்க. இவர் இங்கே 3 கொஸ்டின், இப்போ 6-8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே ஈஸியாக என்ன பண்ண முடியும், 50 கொஸ்டின்ல அசால்ட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், 40 கொஸ்டின் அடிச்சிடலாம், 60 மார்க் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதா? ஸோ இதே தாங்க திருப்பி திருப்பி வரும், சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு புக்கில் எங்கெங்க நமக்கு இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிளாஸஸாக அப்கமிங்கில் பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ண முடியும், இந்த இதில் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க, ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், அதுவும் டெக்னிக்கல் எக்ஸாமில் ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே IEEE-க்கு நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம், MCQ டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ இது வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இருந்தே படிங்க. இன்னும் கரெக்டாக 75 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சனாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல், தேங்க்யூ ஸோ மச்.